தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் பொங்கல் வழிபாடு இடம்பெற்றுள்ளது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தொல்லியல் திணைக்களம் சைவ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு தடையில்லை என தெரிவித்திருந்தது. பொங்கல் வழிபாட்டை தடுப்பதற்கு இறுதி வரை பலரால் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் பொங்கல் வழிபாட்டை தடுப்பதற்கு அதிகாரம் இல்லை என முல்லைத்தீவு நீதிமன்ற கட்டளை வழங்கியுள்ளது. அத்துடன் போலீசாரின் தடையுத்தரவு கோரிக்கைகளை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நிராகரித்துள்ளது. புராதன சின்னங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அப்பிரதேச மக்கள் தங்களது மத ரீதியான பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் எனவும், ஒருவரது மத வழிபாடுகளுக்கு மற்றைய தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் என்பதற்காக ஒருவரது மத வழிபாடுகளை தடுக்க தடை கட்டளை வழங்க முடியாது என போலீசாரின் தடையுத்தரவு கோரிக்கைகளை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்று நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குருந்தூர் மலையில் பொங்கல் வழிபாடுகளை குழப்புவதற்காக தென்பகுதியிலிருந்து சிங்கள மக்கள் சுமார் 5 பேருந்துகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் பௌத்த துறவிகள் வருகை தந்து குருந்தூர் மலையில் சட்ட விரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையிலேயே வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் குழப்பங்கள் ஏற்படலாம் என்ற அடிப்படையில் 3 பேருந்துகள் மற்றும் 2 ஹெண்டர்களில் சுமார் 100 மேற்பட்ட போலீசார் அதிரடி படையினர் களமிறக்கப்பட்டனர். எனினும் ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த நாட்டில் மத வழிபாடுகளை தடுக்க எவருக்கும் உரிமை கிடையாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டவட்டமாக தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், எமது நாடு ஜனநாயக நாடு. இங்கு இன மத ரீதியில் வன்முறைகளை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட எவருக்கும் அனுமதி இல்லை. எந்த மதத்தினரும் எங்கு சென்றும் சுதந்திரமாக வாழ முடியும். அந்த வழிபாடுகளை தடுக்க எவருக்கும் உரிமை கிடையாது. இன மத ரீதியில் வன்முறைகளை தூண்டும் வகையில் சிலர் வெளியிடும் கருத்துக்கள் அண்மைய நாட்களாக சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. இப்படியான நிலைமைக்கு நாம் இடமளிக்க முடியாது. சட்டம் தன் கடமையை செய்யும், அதன் பிடியிலிருந்து எவரும் தப்ப முடியாது என்று ஜனாதிபதி அறிவித்துள்ளார். தமிழர்களின் இந்த பொங்கல் வழிபாட்டை தடுக்க சிங்கள பௌத்த குருந்தூர் மலை நோக்கி வாருங்கள் என அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு வெளியோயா பிரதேசத்தில் உள்ள சிங்கள கிராமங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு சிங்கள பௌத்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. குறித்த சுவரொட்டிகளில் பௌத்தர்களே எழுந்திருந்தார்கள். அதேவேளை குருந்தி விகாரை முகநூல் பக்கத்திலும் குறித்த சுவரொட்டிகள் பகிரப்பட்டு பொங்கல் நிகழ்வை குழப்ப பாரிய திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் இவ்வேளையில் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். இதேவேளை இன்னும் ஒரு தகவலும் வெளியாகியிருந்தது. குருந்தூர் மலையில் சிவாலயம் ஒன்றை நிறுவ தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பௌத்த இந்து அமைப்புகள் சில கூட்டாக அறிவித்திருந்தன. குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாகவிகாரையில் தென்னிலங்கை பௌத்த பிக்குகளும் சிவசேனை உள்ளிட்ட சில சைவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் குருமார்களும் இரகசிய கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே பௌத்த இந்து அமைப்புகள் இதனை அறிவித்தன. இதன் போது ஆரியகுளம் நாகவிகராதிபதி, குருந்தூர் மலை விகராதிபதி, தையட்டி விகாராதிபதி, நாவட்குழி விகாராதிபதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
Arena sam annu